ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி நாளைக்கான ப்ரொமோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. உஷா மாசமானோடனே அப்படி தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க ஜெயா. உடனே அவங்க அம்மாவுக்கும் தெரிவிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளை என் மருமக உண்டாயிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க புருஷன் அதை விட சந்தோஷப்படுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, உஷாக்கா உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் கேளுங்க, நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படிங்கிறாங்க பொன்னி. உடனே பொன்னி சமையல் சூப்பராக இருக்கும், நம்ம இப்போ ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டால் சமைச்சு தருவாங்கல்ல அப்படின்ட்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா எல்லாத்தையும் பக்குவமாக சமைச்சு ஒரு மணி நேரத்தில் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை நல்லா வாங்கி சாப்பிட்றாங்க இப்போ நம்ம உஷா. சாப்பிட்டுட்டு மறுபடியும் வாந்தி எடுக்கிறாங்க. என்னடி நீ சமைச்சு கொடுத்த, இப்போ பாரு என் மருமக வாந்தி எடுத்துட்டா அப்படிங்கிறாங்க ஜெயா. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தின்னது எனக்கு அதனால தான் வாந்தி வரல, எனக்கு வயிற்றுலேருந்து வருது அப்படிங்கிறாங்க. அப்போ உண்டா இருந்தால் அப்படி தான் வரும் அப்படிங்கிறாங்க. மயங்கி மயங்கி விழுகிறாங்க. பவானி வந்துட்டு சொல்கிறாங்க, டே சண்முகம் நீ பேசாமல் உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வா, பார்த்துட்டு வா, அவங்க டாக்டர் ஏதாவது செக்அப் பண்ணுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம், பிடிச்சதை சமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஜெயாவும் ஆமாடா நீ போய் காமிச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அங்கே போகிறாங்க, பார்த்தீங்கன்னா செக்கப்லாம் பண்ணுறாங்க. பண்ணிகிட்டு இருக்கையில் டாக்டர் சொல்கிறாங்க, என்ன இது மெடிக்கல் மிராக்கல் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எப்படிம்மா நீ ரொம்ப நாளாக உண்டாகாமல் இருக்கில்ல? ஆமாம், நீ வந்து உனக்கு கன்ஃபார்மாக உனக்கு மாதமே ஆக மாட்டே, நீ வந்து உனக்கு அந்த தாயாகிற தன்மை இல்லைம்மா, அவங்ககிட்ட அவ்வளோ வீக்காக இருக்குது உனக்கு பாடி, அந்தளவுக்கு இருக்கில்ல, நீ எப்படி இது உண்டான எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு டாக்டரே வியந்து போய் சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு உஷா கேட்குறாங்க. ஆமாம்மா உங்களுக்கு இத்தனை வருஷம் குழந்தைல காரணமே உங்கள் கர்ப்ப போய் வீக்கு, இப்போ எப்படி ஸ்ட்ராங் ஆனிச்சு, நீங்கள் ஏதாவது மருந்து எடுத்துக்கிறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நானும் எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்கல அப்படின்னு உஷா சொல்கிறாங்க. உடனே சண்முகமும் என்ன சொல்லலாமா வேணாமா, பொன்னி கொடுத்த மருந்தை கொடுத்தமே இப்போ சொன்னால் ஏதோ ஆகிடுமோ அப்படின்னு சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு எங்ககிட்ட எதுவும் மறைக்காதீங்க, அதை காமிச்சிங்கன்னா தான் நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மருந்து மாற்றி எழுதி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு சிட்டை எடுத்து கொடுக்குறாரு சுந்தரம். சுந்தரம் இல்லைங்க, சண்முகம் கொடுக்குறாங்க. அந்த இதை பார்த்துட்டு எல்லாத்தையுமே எழுதியிருக்கதை பார்க்குறாங்க. ஐயோ சூப்பருங்க, இந்த மருந்தெல்லாம் பயங்கரமான அரிய பல மூலிகளுங்க, இது வந்து குழந்தை உண்டாகிறதுக்கான மருந்து, இதெல்லாம் எப்படி பாரம்பரிய மருந்து, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடச்சிச்சு மேடம், இதை தான் கொடுத்தோம், இது பரவாயில்லையே, அது ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. பிரச்சனை வராது. என்ன பிரச்சனை வராதா, இந்த குழந்தை உண்டானது காரணமே இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு ரொம்பவே பூரிச்சு போகிறாங்க. சரிங்க இனிமேல் நாங்கள் எழுதி தரோம், அதையும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் வந்து செக்அப் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒன்றுனா வந்து காமிச்சுக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வெளியில் வராங்க. நம்ம எங்கேங்க, நான் எப்போ நான் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டேன், நீங்கள் என்ன அவங்ககிட்ட போய் சொல்கிறீங்களா, நான் ஒன்றுமே குடிக்கல தானே அப்படிங்கிறாங்க உஷா. உடனே இருந்துட்டு, இல்லை உஷா உன்ட்ட நான் ஒன்று மறைச்சிட்டேன், உனக்கு கொண்டாந்து கொடுத்தேன்ல குங்குமப்பு, உனக்கு குழந்தை அழகாக இருக்கும், நீ அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லி. ஆமாம் அதில் தான் கலந்தது. ஆமாம் அது ஏது, அந்த பொன்னி கொடுத்தாளா? ஆமாம் பொன்னி தான் கொடுத்தா அப்படின்னு சொன்னோன்னு, எதுக்குங்க அவளாம் ஒரு ஆள்னு அவள் கொடுத்தது வாங்கிட்டு வந்து என்ன கொடுத்துருக்கீங்க, என்ன உஷா அப்படி சொல்கிற, நீ உண்டாயிருக்க காரணமே அவள் கொடுத்த அந்த மருந்தினால தானே டாக்டர் சொன்னாங்க, கேட்டியா இல்லையா அப்படின்னோடனே. ஆமாம் ஆமாம் கேட்டேன் சரி சரி விடுங்க, அதனால் என்ன பொன்னியை சொன்னா உடனே கோவம் வந்துருமே அப்படிங்கிறாங்க. இந்த நன்றி கட்ட உஷாவை என்ன சொல்லி திருத்துறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வா நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க, கோயிலுக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு கோயிலுக்கு கூட்டி போகிறாங்க. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்து பொன்னி வந்து உருண்டுக்கிட்டு அங்கே பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே எல்லாரும் என்னம்மா இவ்வளோ விரதம் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாவங்க இவங்க, இவங்க குழந்தை வர வேண்டி பயங்கரமாக ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி கரும்பில் தொட்டில் கட்டி குழந்தைய தூக்கி வேண்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அது நடந்துருச்சுன்னு சொல்லி அங்கே பிரசாரம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செய்கிறா அப்படிங்கிற மாதிரி இப்போ உஷா பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சரி சரி இவள் பாட்டுக்கு இருக்கட்டும், வாங்க நம்ம சாமி கும்பிடுவோம், பூஜை பண்ணுவோம் அப்படின்னு அங்கே கோயிலை சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உஷாங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்க. அங்கே இருக்க பூசாரி சொல்கிறாங்க, இந்த பேருக்கு இப்போ தானே ஒரு நேரத்து அந்த நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுன்ற ஒரு பொண்ணு அர்ச்சனை பண்ணிட்டு போணுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பூசாரி அப்படின்னு கேட்குறாங்க இந்த உஷாவும் அவங்க வீட்டுக்காரரும். அதுக்கு ஆமாம்மா இப்போ தான் ஒரு பொண்ணு பண்ணிட்டு போணுச்சு, இப்போ கூட அங்கே பிரசாரம் செஞ்சுட்ருக்குமே, அது யாருக்கோ குழந்தை வர வேண்டிய இந்த ஒரு ரெண்டு மாதமாக வந்து வேண்டிக்கிட்டே இருக்குமா, குழந்தைய கரும்பு தொட்டியில் கட்டி வேண்டுச்சு, இந்த பொண்ணு பாவம் தினைக்கும் வந்து வந்து விளக்கு போடுது, இவ்வளோ நேர்த்திக்கடன் பண்ணிகிட்டு இருக்குப்பா, யாரோ அவங்களுக்கு கூட பிறக்காத அக்காவான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே உஷா அதை கேட்டு அப்படியே மெய் மறந்து நிற்கிறாங்க. என்னது என்னதான் இந்த எனக்காகத்தான் இவ்வளோ பாடுபடுறாளா அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்குது உஷாவுக்கு. அதுக்கப்புறம் அங்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க பூஜை பண்ணிவிட்டு. நீ பாத்தியா நீ பொண்ணியை எவ்வளோ தப்பாக நினச்ச, இப்போ பாத்தியா உனக்கு எல்லாம் தெரியுதா அப்படிங்கிறோன்னே, என்னை மன்னிச்சிருங்க நான் என் தங்கச்சி மாதிரி அவள் இருந்திருக்கா, இது தெரியாமல் நான் அவளை தப்பாகவே நினச்சிட்டேனே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணியை போய் பார்க்குறாங்க, அங்கே வேண்டுதல் முடிச்சிடுறாங்க, ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு பொண்ணி, உன்னை நான் தப்பாகவே இத்தனை நினச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன எல்லோரும் ஒன்றா வர்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் கோயிலுக்கு போனோம், அங்கே பொண்ணி இருந்தாங்க அப்படின்னு பொண்ணி செஞ்ச காரியம் தெரியுமா அப்படின்னு சக்திகிட்ட சொல்கிறாங்க. அவள்
சக்தி சொல்கிறாங்க, எனக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா விடுதலை என்று சொல்லிட்டு தான் செஞ்சான், நானும் சக்தியும் தான் செஞ்சான் அப்படிங்கிறாங்க. சக்தி உண்மையிலே நீ எனக்கு மூத்த பிள்ளைதாப்பா அப்படின்னு உஷா கண்கலங்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உஷாவுக்கு அப்படியே எல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்படி பெட்டெல்லாம் அலங்கரித்து சூப்பராக வைக்கிறாங்க, அப்படியே பார்த்து பார்த்து செய்கிறாங்க. இந்த ஜூஸ் குடிங்கக்கா அப்படிங்கிறாங்க, அதையும் வாங்கி குடிக்கிறாங்க. சாப்பாடு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்கிறாங்க. என் கூட இப்போ இந்த தங்கச்சி இருந்தால் கூட இந்த மாதிரி செய்ய மாட்டா, நீ எனக்கா அப்படி பார்த்து பார்த்து செய்கிற பொண்ணி, நீ இனிமேல் நான் உன்னை நான் மறக்க மாட்டேன், நீ எனக்கு தங்கச்சி, உனக்கு அக்கா யாருமே இல்லைன்னு நினைக்காத, அக்கா நான் இருக்கேன் அப்படின்னு உஷா சொல்கிறாங்க. இதை கேட்ட சண்முகம் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்ல நம்ம பொண்டாட்டி பொண்ணியை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துடுறாங்க, உஷாவோட அம்மா அப்படியே ஓடி வர்றாங்க, உஷா என் மகளே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, கேக் ஊட்டுறாங்க, ஸ்வீட் ஊட்டுறாங்க, வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே என்ன நம்ம பொண்ணு வந்து நல்லா உண்டாயிடுச்சுல, ரொம்ப நாள் உண்டாகாமல் அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் எல்லாம் வழக்கம் போல் முடிஞ்சக்கப்புறம் அங்கிட்டு போகிறாங்க, பொண்ணு இப்படி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே போய் அங்கே உஷா அம்மா என்ன பண்ணுறாங்க, இது குழந்தை வரம் கேட்குற அம்மன் தானே இது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க பொன்னி. உடனே ஏம்மா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, எதுக்கு ஆசைப்படுறதுக்கு தகுதி தராதானே வேணாம்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க, ஆமாம் குழந்தை வர வேண்டி கேட்குறதுக்கு அதுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமாக ஒன்றா வாழணும், அப்படி நீங்கள் வாழ்கிறதாவே ஐடியாவும் இல்லை, உனக்கு அந்த தகுதி இல்லை, நீ இந்த வீட்டில் வாழ்கிறதே பெருசு, அப்படி இருக்கல குழந்தை வரம் கேட்டால் எப்படி அந்த அம்மன் கொடுக்கும் அப்படின்னு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நறுக்கு நறுக்குன்னு தேல் கொட்டுற மாதிரி சொல்கிறாங்க. பொண்ணி அப்படியே வாடி போகிறாங்க, பட்டுன்னு பேசுனா என்ன பொண்ணி அப்படின்னு நமக்கே கோவம் வருது சட்டுன்னு. அதுக்கப்புறம் அமைதியாக இருக்காங்க. அப்புறமா நீ பாத்தியா உன்னை விட என் மக முந்திக்கிட்டா, என் மக உண்டாயிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அறுவது தக்க பேசுகிறாங்க. அங்கே வர்றாங்க, அதை கேட்ட உஷா வேகமாக வர்றாங்க, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே செம்ம காண்டா யாரை பார்த்து என்ன சொன்னீங்க, அவள் என் தங்கச்சி, என்னடி எப்போ இருந்த இந்த தங்கச்சி, ஆனால் எப்போ இருந்த நான் சொன்ன, நான் தான் அவளை தப்பாக மறந்துட்டு இருந்திருக்கேன், இத்தனை நாள் நான் அவளை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கேன், அவளை வேஸ்ட்டாக நினச்சிருக்கேன், அவளை ஒரு ரொம்ப புரிஞ்சுக்காமல் நடந்திருக்கேன், அவள் எனக்கு கிடைக்காத தங்கச்சி, நான் கூட பிறக்காத ஒரு பொக்கிஷம் ஆண்டவனை எனக்கு கொடுத்துருக்காங்க, அதை நான் தப்பாகவே நான் நினச்சிட்டு இருந்துட்டேன், இனிமேல் என் தங்கச்சியை பற்றி யாராவது சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பத்திரகாளி மாதிரி உஷா ஆடுறாங்க. அதை உஷா பேசுனதை பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே வாய் அடைச்சி போகிறாங்க, ஜெயாவே என்ன இது இப்படி பேசுறாளே அப்படின்னுட்டு அப்படியே சக்தி ரொம்ப புரிச்சு போறாங்க. அதை விட உஷா புரிச்சேன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொண்ணு இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அக்கா என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க, ரொம்ப நன்றிக்கா அப்படின்ட்டு. விடு பொண்ணி நீ எதுக்குமே தயங்காத, நீ எது யார் என்ன பேசுனாலும் பட்டுன்னு பேசிடு, என் அம்மா வரந்தானே யாராக இருந்தானே அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அம்மா புரியாமல் பேசுகிறாங்க, அதனால் நான் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுட்டா அப்படி பேச மாட்டாங்க, இனிமேல் நான் இந்த வீட்டில் உன்னை பற்றி எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சுந்தரமாக இங்கே வெண்ணிலா அப்பாவும் என்ன மூணு நாலு விக்கெட்லேருந்து ஒன்று போணுச்சு, இப்போ உஷாவும் போயிட்டா, நம்ம ரெண்டு பேரும் தானே மாப்பிள்ள இருக்கிறோம், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதா பார்ப்போம், ஏன் இப்படி இவ்வளோ இப்படியாவது மாற்றணுமே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க. பிரீத்தி இருந்துட்டு என்ன இது உஷா இந்த மாதிரி பொண்ணியை பற்றி இப்படி தூக்கி வச்சு பேசுகிறாளே அப்படின்னு ஆள் ஆளுக்கு பொறாமையில் பொங்குறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.